அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா எக் சேமியா செய்ய போறோம். நம்ம சில ஊர்களில் வந்து அது முட்டை கிச்சடி அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து எக் சேமியா சொல்லுவோம், அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு சட்டியில், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், சும்மா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வரைக்கும் அது கொஞ்சம் தண்ணி நல்லா பாயில் வரட்டும், அதுக்கப்புறம் சேமியா இதில் போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு பாருங்க, இங்கே பாருங்க. நான் இப்போ சேமியா வந்து நம்ம கழுவெல்லாம் வேணாம், அப்படியே போட்டுடலாம். ஏன்னா வடிதானே கட்ட போகிறோம், அதனால இதை அப்படியே போட்டுடலாம். வெந்துச்சு பாருங்க, நான் அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வடிக்கிறதுல நான் வடிச்சிட்டு அதே டோப்பு வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குவோம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகெல்லாம் போடக்கூடாது. நான் 2 வெங்காயம் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக. 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை இதில் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதுக்கு நிறைய மசாலாலாம் கிடையாது. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம். 2 தக்காளி, நீட் நீட்டாகவே அரைஞ்சிக்கணும். 2 தக்காளியும் நல்லா இங்கே பாருங்கள் சட்னி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இதில் இப்போ முட்டை போட்டுக்கலாம். நான் 6 முட்டை போடுறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குன்றதுனால, இல்லைன்னா 5 இல்லைன்னா 4 கூட போடலாம். நான் 6 முட்டை போடுறேன். முட்டை போட்டோடனே கொஞ்சம் அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்ருங்க. நான் வந்து எண்ணெய் போட்டு நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன், அதனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சேமியாக வேக விடக்கூடாது, இங்கேயும் வெந்துடும். நம்ம அதில் போட்டதுக்கப்புறமும் அது வெந்துடும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் அந்த சேமியான இதில் போட்டுடுறோம். ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு முட்டையை நம்ம சும்மா லைட்டாக கிராம்பல் மாதிரி பண்ணி அது மேலே போட்டு வர்றவங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரே ஒரு முட்டை, சும்மா உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டு முட்டை சேமியா இந்த மாதிரி எடுத்து இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியா நல்லா இருக்குல்ல ரொம்ப. இது சில பேர் குக்கர்லலாம் செய்வாங்க, அது ரொம்ப கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி நம்ம சட்டியில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா இருக்குல்ல. இந்த முட்டையை இந்த மாதிரி நம்ம இப்படி மேலே போட்டு விட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. இந்த முட்டை சேமியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.